பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய கிருபை நம்மோடுக்குள்ளே இருப்பதாக உங்களை யாருக்கும் காலை வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நியாயாதிபதிகள் 20:26 வசனத்தை பாருங்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டுக்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் செலுத்தினார்கள். ஒரு பிரச்சனை, நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஒரு நெருக்கடி வந்தபொழுது அந்த ஜனங்கள் அன்றைக்கு எல்லாரும் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், ஒரு 4 காரியம் செஞ்சாங்க. நம்ம வாழ்க்கையில் எப்பெல்லாம் நெருக்கடி வருகிறதோ அப்பெல்லாம் இவைகளை செய்யணும். முதலாவது, அவர்கள் தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே அழுது. அதான் முதல். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வரும்பொழுது நம்ம உடனே சபைக்கு வரணும். பாருங்கள், ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமை ஹீலிங் சர்வீஸ் அல்லது சனிக்கிழமை போவாஸ் ஜபத்துக்கு வர காத்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு சர்ச் வந்து காலிலேருந்து ஈவினிங் வரை திறந்துருக்கும். நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் மதியானம் வரலாம், கால் நீங்கள் உங்கள் சொந்த உங்களுக்கு வசதியான நேரத்தில் வரலாம். இல்லை, இந்த டைமில் வந்து ஜோம் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு திறந்து கொடுக்கப்படும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து தேவனுடைய வீட்டுக்கு வந்து அங்கே அவருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு மனபாரங்கள் எல்லாம் கொட்டும் பொழுது கர்த்தர் உடனடியாக என்ன செய்கிறார், இரக்கம் செய்கிறார். ஒன்று. ரெண்டாவது பாருங்கள், அங்கே தரித்திருந்தாங்களாம். ஆண்டோடைய பிரசன்னம் வீடு, கர்த்தருடைய வீடு என்பது திருச்சபை. ஒன்று, கர்த்தருடைய வீட்டில் போய் இந்த மற்ற மார்க்கத்தில் செய்கிற மாதிரி சும்மா சில நிமிஷங்கள் ஜோம் பண்ணிட்டு போகிற பழக்கம் இருக்காமல் ஒரு சில மணி நேரங்கள் தரித்திருந்து, அல்லது உங்கள் வீடுகளிலே தேவனுடைய பிரசன்னத்தில் சில நேரங்கள் தரித்திருந்து. ஏன்னா வென் வி வெயிட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட், டெஃபினெட்லி காட் வில் ஆன்சர் அவர் ப்ரேயர்ஸ். ஆண்டவரே சமூகத்தில் கொஞ்சம் டைம் எடுத்து காத்திருக்கணும், அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே கிருபியாக இறங்கும் ஆண்டவரே என்று கேட்கணும். அப்போ அவருடைய சந்நிதியிலே போய் அழணும், அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். இன்னொன்று செய்யப்பட்டு சாயங்காலம் மட்டும் உபவாசித்து, தீவிரமாக பிரச்சனை வரும்போது கொஞ்சம் சாப்பிடாம இருங்க, உபவாசம் பண்ணி கொஞ்சம் சரீரத்தை ஒடுக்கி ஆண்டவரே எங்களுக்கு நீ நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது உபவாச ஜெபம் பிரச்சனைகளை தீவிரமாய் மாற்றுகிறது. ஆண்டவர் ஒரு செய்தியை சொல்றோம், ஆண்டவரே இந்த பிரச்சனைகளுக்கு தீவிர பிரச்சனையா இருக்குது, நாங்களும் கொஞ்சம் தீவிர முயற்சி எடுக்கிறோம், எங்களுக்காக நீ இறங்க வேண்டும். என்ன அர்ஜென்ட், ஒன்லி அர்ஜென்ட் போடுவாங்க பாத்தீங்களா, இந்த எலெக்ஷன் டைம்ல பாக்குறோம், எலெக்ஷன் வெஹிக்கிள் அர்ஜென்ட் போடுவாங்க, பால் அவசரம் போட்டிருப்பாங்க. ஸோ அதை மாதிரி இது அர்ஜென்ட் ரிக்வஸ்ட்டை கர்த்தருக்கு அனுப்புகிறோம். உங்களுடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணி நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாரம் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் தீவிரமாக அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். கடைசியாக அவருக்கு நம்ம சர்வாங்க தகன பலிகளை செலுத்தும். பலி என்பது ஆண்டவர் நம்மிடத்தில் பொருட்களையோ பணங்களையோ இந்த இடத்துல எதிர்பார்க்கவில்லை. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, தான தர்மங்களை செய்கிற பலி, புதிய ஏற்பாட்ட பலிகள் வேற. ஸோ அவருடைய சமூகத்தில் வந்து அவரை துதிக்கிற பலி, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளின் தீவிரங்களை கர்த்தர் மாற்றி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஆண்டோட கேட்போம், ஆண்டவரே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததை போல நம்முடைய சந்நிதியில் வந்து என்னுடைய பாரங்கள் எல்லாம் கொட்டி மனமிட்டு அழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய சமூகத்தில் காத்திருந்து உடைய பதிலை பெற்றுக்கொள்கிறவரை காத்திருந்து உபவாசித்து, தீவிரமாய் உபவாசித்து ஸ்தோத்திர பலிகளை மற்ற பலிகளை செலுத்தி மகிமைப்படுத்துகிற கிருபிலை தாரம். இவளை செய்யும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அவள் எல்லாவற்றுக்கும் நீ வாசலை திறந்து விடுதலை கொடுப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கிருபை யாவரோடு கூட இருப்பதாக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.